பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். நியூசிலாந்து நாட்டின் சத்தம் தீவில் கரை ஒதுங்கிய 250 பைலட் வகை திமிங்கலங்களும் உயிரிழந்தன. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை சட்டம் என்பது வெறும் சட்டம் மட்டுமல்ல, அது உயிர்களை இளைஞர்களை காக்கும் இன்றியமையாத சட்டமாகும் என்று திராவிட கழக தலைவர் கே வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் மற்றும் பாஜக மீது அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. ஓபிஎஸ்கு சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் சபாநாயகர் இடம் வழங்கக்கூடாது என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கனடிய செய்திகள். உகாண்டா நாட்டிற்கு பயணப்படும் கனடியர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்று கனடிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் எபோலா தொற்று பரவல் தொடர்பாக இந்த எச்சரிக்கை தரப்பட்டதாக கனடா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உகாண்டாவில் இதுவரை 4 எபோலா தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளது என்றும் தற்போது இதன் ஆபத்து 69% உள்ளது என்றும் உகாண்டா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 4 சுகாதார பணியாளர்கள் உட்பட 10 இதனால் உயிரிழந்துள்ளதாகவும், 43 பேருக்கு தற்போது எபோலா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகள். தமிழக பாஜக மாநில தலைவர் மற்றும் பாஜக மீது அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. பாஜக மாநில துணைத் தலைவர் திரு பால் கனகராஜ், அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப மாநில தலைவர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் ஆணையரிடம் இந்த புகார் மனுவை அளித்தனர். இந்த 1.5 ஆட்சியில நீங்க பல விஷயம் பார்த்திருப்பீங்க, அதாவது திமுக அமைச்சர்களுடைய திமிரான பேச்சுக்கள், அது இல்லாமல் மக்கள் எவ்வளவு இடத்துல இந்த திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும், அதே நேரத்தில் ஊடகங்கள் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் பாஜக பல வழிகளை போராடிட்டு வரோம். ஆனால் திமுக வந்து எங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக எங்கள் மீது அவதூறான பொய்யான நிறைய குற்றச்சாட்டுகளை, நிறைய பொய்யான அதாவது வதந்திகள் பரப்பும் வகையில், அதாவது ஒரு பிரபல பத்திரிகையுடைய அட்டைப்படத்தை மாப் செஞ்சு போட்டோஷாப் செஞ்சு அதுதான் பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய பதிவு செஞ்சுட்டே வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 30 பேருக்கு மேலே நாங்கள் வந்து பதிவு செய்து அதை வந்து இன்றைக்கி வந்து கமிஷனர் அலுவலகத்தில் கொடுக்கறதுக்காக வந்தோம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை சட்டம் என்பது வெறும் சட்டம் மட்டுமல்ல, அது உயிர்களை இளைஞர்களை காக்கும் இன்றியமையாத சட்டமாகும் என்று திராவிட கழக தலைவர் கே வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். மாநில அரசின் கருத்துக்கு ஆளுநர் உடன்பாட்டால் சமூக பாதுகாப்பு நலன் பெரும் பயனை விளைவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்கு சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் சபாநாயகர் இடம் வழங்கக்கூடாது என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு இதயமாக உள்ள ஓமந்தூரார் மருத்துவமனை பலருக்கு உதவியாக உள்ளது, அதை தலைமை செயலகமாக மாற்ற நினைத்தால் அதிமுக கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மாட்டு வியாபாரிகள் சங்கம் சார்பில் இன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது வருகிற 10 சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விதிகள் இறைச்சி வியாபாரிகள், தொழிலாளர்கள், சந்தைக்காரர்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டு பண்ணுவதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர். வருகின்ற 10 திங்கட்கிழமை காலை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். அதில் முக்கியமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற 2017 2021 அனிமல் குரியாலிட்டி ஆக்ட் என்ற அந்த ஆக்டின் அடிப்படையாக கொண்டு பல்வேறு விதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விதிகள் இறைச்சி வியாபாரிகளுக்கு கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும். இறைச்சி வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, இறைச்சி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, சந்தையில் மாடுகளை விற்பனை செய்கிற சந்தைக்காரர்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய கடுமையான பிரச்சனைகளை உருவாக்குகின்ற வகையில் இந்த சட்ட விதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்ட விதிகளை மத்திய அரசு உருவாக்குகின்ற போது மாநில அரசுகளுடைய கருத்தையும் கேட்காமல்
எங்களை போன்ற சங்கங்களினுடைய கருத்தையும் கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து இப்படி ஒரு சட்டவிதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும், மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். உலக செய்திகள். நியூசிலாந்து நாட்டின் சத்தம் தீவில் கரை ஒதுங்கிய 250 பைலட் வகை திமிங்கலங்களும் உயிரிழந்தன. இவை அத்தீவின் வடமேற்கு பகுதியில் நேற்று கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது. தீவை சுற்றிய கடற்பகுதியில் சுறாக்கள் அதிகம் உள்ளன. எனவே கரை ஒதுங்கும் திமிங்கலங்களை மீண்டும் கடலுக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபடுவதில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to